கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சிங்கம் 3 புதிய போலீஸ் கதை. சூர்யா இப்போ விக்ரம் குமார் இயக்கத்தில் 24 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட பெயர் மாற்றப்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு பின்னாடி அட்டகத்தை பா ரஞ்சித் இயக்கத்தில் அவர் நடிக்க வேண்டியது. ஆனால் ரஞ்சித்துக்கு ரஜினிகாந்த் இயக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால அவர் சூர்யா படத்தை இப்போதைக்கு இயக்க மாட்டார்னு தெரியுது. அப்படி ரஞ்சித் போயிட்டார்னா சூர்யா அடுத்து ஹரி இயக்கத்தில் சிங்கம் 3 படத்தில் நடிக்கவே அதிகமாக வாய்ப்பு இருக்கான். சூர்யாவுக்கு முதல்ல இந்த 3 பாகத்தில் நடிக்க விருப்பமே இல்லையா? தொடர்ந்து ஒரே மாதிரியான போலீஸ் வேஷத்தில் எப்படி நடிக்கிறதுன்னு யோசிச்சாராம். ஆனால் சிங்கம் 3 படத்தோட கதையில் பல புது புது விஷயங்களை இயக்குனர் ஹரி சேர்த்திருக்காராம். அதை கேட்ட அப்புறம் உடனே நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா சமீபத்திய பேட்டி ஒன்றில் சூர்யா சொல்லியிருக்காரு. சிங்கம் படத்தில் உள்ளூர் தாதாவான பிரகாஷ் ராஜை எதிர்க்கிறது மாதிரி கதை. சிங்கம் 2 இன்டர்நேஷ்னல் தாதாவான டானி சபானியை எதிர்க்கிறது மாதிரி கதை. அப்படின்னா சிங்கம் 3 சூர்யா யாரை எதிர்க்க போறாருன்றதை இதுக்குள்ளே சொல்லிடுவாங்களா என்ன? படத்தோட நாயகிகளாக முதல் 2 பாகத்தில் இடம்பெற்ற அனுஷ்காவும் புதுசாக ஸ்ருதி ஹாசனும் நடிக்க போகிறாங்கன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே உறுதி செய்யப்படலை. விரைவில் இந்த படம் பற்றின அறிவிப்பு வெளியாகலாம்னு தெரியுது.